எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மொழி சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மொழி சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர்டார் ரிட்ரீவருடைய ஃபுட்ஸ் என்ன கொடுக்கலாம், எந்த ட்ரை ஃப்ரூட் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்டேஜஸில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்டேஜஸில் என்னென்ன அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீட்ஸை பற்றி என்ன பேசணும், எந்த ஃபுட்ஸை பற்றி பேசணுங்கிறத கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக ரிப்போர்ட் கொடுப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லாபர்டார் ரிட்ரீவர் ஃபுட்ஸை 4 டைப்பாக பிரிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் என்ன கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா பப்பிக்கு என்ன கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அடல்ட் டாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பப்பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டர்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பப்பி நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் பப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் 40 டேஸில் பப்பி ஒரு 35 டேஸில் வாங்குவாங்க, சில பேர் 40 டேஸில் வாங்குவாங்க, சில பேர் 45 டேஸில் கூட வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த ட்ரை ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட லிக்விட் ஃபுட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சிரலாக் கொடுப்பாங்க. இப்போ பப் பூஸ்டர் வந்திருக்கு ட்ரூல்ஸில், அது கொடுக்கலாம், அதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ராயல் கேனரில் கூட பவுடர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 40 டேஸில் பப்பி எடுத்து வரீங்கன்னா ஒரு 5 டேஸ் 6 டேஸ்க்கு நீங்கள் இதை கொடுத்து அதை பழக்கம் பண்ணலாம். மோஸ்ட்லி மில்க் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கர்டில் தண்ணியை நல்லா விட்டு அதை கர்டாக கொடுக்கலாம். நீங்கள் பாலாக கொடுக்குறதோட கர்டில் வந்து நிறையா கால்சியம் இருக்குது. பாலில் வந்து அது எங்களுக்கு டைஜஸ்டிவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தயிரில் பார்த்தீங்கன்னா தயிரோ மோரோ நீங்கள் கொடுக்கும்போது அதில் ப்ரீப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால அதோட மோஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும், ப்ளஸ் அதில் வந்து டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கர்ட்ஸ் கொடுக்கலாம் டாக்ஸுக்கு தாராளமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் 45 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே ஏன் ஸ்டார்டர் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதோட கேபிள் சைஸஸ் நம்ம முன்னாடி நம்ம வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேபிள் சைஸஸை சின்னதாக இருக்கும், அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாகவும் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ பப்பியோட க்ரோத் வந்து நல்ல ஒரு ஸ்டேஜ் அட்டன் பண்ணக்கூடியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டர் கொடுக்கலாம். ஸ்டார்டரில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராயல் கேனல் மேக்ஸியில் ஸ்டார்டர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோவில் ஸ்டார்டர் கொடுக்கலாம். ட்ரோல் ஸ்டார்டரும் கொடுக்கலாம், ட்ரோல்ஸ் ஃபோக்கஸ் ஸ்டார்டரும் கொடுக்கலாம். இந்த 3 ஸ்டார்டரும் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இதில் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ராயல் கேனன் ஸ்டார்டர் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு கேஜி ஆல்மோஸ்ட் 850 ருபீஸ் கிட்டே வரும். பெரிய பேக்காக வாங்கினீங்கன்னா ஒரு 800 கிட்டே வரும். அதுவே வந்து ட்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேஜி இஸ் அரவுண்ட் 650 வரும். அதே 4 கேஜியாக எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 600க்குள்ளே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதே வந்து பெடிகிரி ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேர் சீப்பாக சொல்லலாம், 500 ருபீஸ் வரும். இதுவே வந்து பெரிய பேக்காக எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ ஸ்டார்டர் பெரிய பேக்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 450 460 அந்த ரேஞ்சுக்கு கேஜிஸ் குறையும். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கேஜிஸ் வாங்குவாங்க உங்களுக்கு அந்த ப்ரைஸஸ் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த பப்பிலிக்கு ஸ்டார்டர் கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம்ஸ் அதுக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ ஏன்னா 5 டைம்ஸ் ஃபீட் பண்ணணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு சின்னதாக இருக்கும், பசியும் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க மாதிரி தான், ஒரு நாளைக்கு குட்டி குழந்தைங்க இருந்தால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பார்த்து பார்த்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 to 6 டைம்ஸ் கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அவங்க எப்படி இன்டேக் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து. அதே மாதிரி அவங்க நிறையா வாட்டி ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட மோஷன்ஸ் போவாங்க, யூரினும் போவாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஸோ பப்பீஸ் வந்து அப்படி தான் அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஒரு நீங்கள் எத்தனை நாள்லேருந்து கொடுக்கலாம் ஸ்டார்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ்லேருந்து 90 டேஸ் ஒரு 100 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். சில சமயம் ஒரு 4 மந்த்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் பப்பி ஸ்டார்டரை. அதுக்கப்புறம் பப்பி ஸ்டார்டர் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பப்பிக்கு நீங்கள் மாறலாம். பப்பியில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் கேனன் மேக்ஸியை கொடுக்கலாம் பப்பியில், அதுக்கப்புறம் ரோல்ஸ் ஃபோக்கஸில் பப்பி கொடுக்கலாம், பெடிகிரி ப்ரோ பப்பி கொடுக்கலாம். லேபர்டார் ரிட்ரீவரில் ஸ்பெஷலைஸ்டாக உள்ள ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் கேனன் லேபர்டார் ரிட்ரீவர் ஃபுட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸில் உள்ள லேபர்டார் ரிட்ரீவர் ஃபுட் கொடுக்கலாம். ஸோ என்ன லேபர்டார் ரிட்ரீவர் ஃபுட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருப்போம் லேபர்டார் ரிட்ரீவரோட ஃபுட்ஸை, அதில் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். லேபர்டார் ரிட்ரீவர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இந்த இதை பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேபிள் சைஸஸ் வேறு மாதிரி இருக்கும், போத் ராயல் லேபர்டார் ரிட்ரீவர்லையும் சரி பெடி ட்ரோல்ஸோட லேபர்டார் ரிட்ரீவர் ஃபுட்லையும் பார்த்தீங்கன்னா அதோட கேபிள் சைஸஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது நல்ல ஒரு
ஸ்லோவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை ஸ்லோவன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கேபிள் சைசஸ் இருக்கும். ஸோ அதிகமாக ஒபிசிட்டி ஆகாமல் இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் கனன் மேக்ஸி, இதில் பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ வந்து ப்ரீமியம் ஃபுட்டாக இருந்தால் கூட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு கேஜி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 240-260 கிடைக்கிற ஒரு இது இருக்குது அதிகமாக கேஜிஸ் வாங்கும்போது. ஸோ ப்ரீமியம் ஃபுட்டில் இந்த மூணு ப்ரீமியம் ஃபுட்டில் என்ன ஓரளவுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து பெடிகிரி ப்ரோவை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லேபரேட்டரி வந்து கரெக்டான ரேஷியோலையும் பெடிகிரி ப்ரோ இருக்குங்கிறது என்னோட ஒரு இது. ராயல் கனனில் இருக்கிற மாதிரியே ட்ரோல்ஸ் ஃபோக்கஸ் ரோல்ஸில் லேபரேட்டரி ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பெடிகிரி ப்ரோவும் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. பெடிகிரி ப்ரோ மற்ற டாக்ஸுக்கு எப்படி இருக்கோ ரிசல்ட்ஸ் இருக்கோ இல்லையோ லேபரேட்டரிக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா அதில் ஃபேட் கண்டென்ட் வந்து கம்மியாகவும் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கிறனால பப்பி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷோ ப்ரீட் வளர்க்குறோம் சார், என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லேபரேட்டரி ரிட்ரீவர் ராயல் கேன் லேபரேட்டரி ரிட்ரீவர் ஃபுட்டை நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மியாகவும் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கனால நல்ல ஒரு ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப்லேயும் ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கும் உங்களோட லேபரேட்டரி ரிட்ரீவர். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரோல்ஸ் ஃபோக்கஸ் அடல்ட்டையும் கொடுக்கலாம், அதுலேயும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு அதுலேயும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு லேபரேட்டரி ரிட்ரீவரில் ட்ரோல்ஸில் லேபரேட்டரி ரிட்ரீவர் ஒன்று இருக்குது அதையும் கொடுக்கலாம், ராயல் கேனன் லேபரேட்டரி ரிட்ரீவர் ஃபுட்டையும் கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து அடல்ட்டுக்கு பெஸ்ட்டு. அதுவே வந்து பப்பியில் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பெடிகிரி ப்ரோ கொடுக்கலாம், லேபரேட்டரி ரிட்ரீவர் ராயல் கேனன் கொடுக்கலாம், ட்ரோல்ஸில் உள்ள லேபரேட்டரி ரிட்ரீவர் ஃபுட்டும் கொடுக்கலாம். இது மூணுமே பப்பியில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா ராயல் கேனன் மேக்ஸிக் கொடுக்கலாம், ட்ரோல்ஸ் ஃபோக்கஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி பெடிகிரி ப்ரோவும் கொடுக்கலாம். இப்போ ப்ரெக்னென்ட்டாக உள்ள லேபரடாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெக்னெண்டாக உள்ள லேபரடாக்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 6 weeks ஸ்டார்டர் பேக் கொடுக்கலாம். ஸ்டார்டர் பேக் கொடுக்கும்போது அதுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீனும் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபேட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து லேபரடாரிட்டிவருக்கு வந்து நீங்கள் குட்டி போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 6 weeks அதுக்கு இந்த ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்டார்டர் ஃபுட்டை அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு இது இருக்கும், ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு 20 நீங்கள் ராயல் கேன் மேக்ஸியோ இல்லை ட்ரோல்ஸ் ஃபோக்கஸ் ஸ்டார்டரோ இல்லை பெடிகிரி போ ஸ்டார்டரோ நீங்கள் கொடுக்கும்போது அது குட்டிங்களுக்கு என்ன அப்படி நீங்கள் ஸ்டார்டர் கொடுக்கும்போது அது நல்லா ஃபீடிங் எடுத்துக்கிறதுனால நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கிறனால அது அப்படியே பப்பிக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது உங்களோட பப்பி நல்லா ஹெல்த்தியாக வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பப்பிக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம எப்பவுமே தாய்ப்பால் தான் சிறந்தது பப்பிக்கு அப் டு 30 டேஸ்க்கு மேலே தான் அது தாய்ப்பால் குடிக்கிறத விடும். ஸோ அதுக்கு நல்ல இம்யூனிட்டி கிடைக்கணும்னா கண்டிப்பாக மதருக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கணும். மதருக்கு இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான பப்பீஸை நீங்கள் பார்க்க முடியும். லேபரடார் ரிட்ரீவர்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம், ரைஸ் கம்மியாக கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம், பீன்ஸ் கொடுக்கலாம், பட்டாணி கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வெஜிடபிள்ஸில் கொடுக்கலாம். சில லேபரடார் வந்து மாம்பழத்தை விரும்பி சாப்பிடும், அந்த சீசனில் நீங்கள் மாம்பழமும் கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. பம்ப்கின்ஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து வேக வச்சு கம்மியான கண்டென்ட்டில் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கொடுக்கலான்னு நிறையா வேக வச்சு நிறையா சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்காதீங்க, கொஞ்சமாக கொடுங்க. ஏன்னா அதாவது இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அப்படியே ராவாக கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு மினிமலாக கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கொடுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.